திருவிழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள், நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம். அதற்காகத்தான் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம். பாருங்க, இப்ப கூட அம்மா அழுதுகிட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு எது காணாம போச்சுன்னு கேட்டா ஏமா அழுறா? ஒவ்வொரு வீட்லயும் புருஷனை போடாவாடா, பொட்டக்கண்ணா, விளக்கமா தடி, வேப்பரடி எல்லாம் நடக்குது. இந்த பொம்பளை என்னடா பழைய பஞ்சாங்கமாவே இருக்கா? இந்த பொம்பளை தாண்டா முரத்துல புளிய வச்சுட்டு துரத்தி துரத்தி வித்தவா. ராமையாவா? ஐயா ராமையா, குடிச்சிட்டு வந்த கரெக்டா பண்ணுவியா ராமையா? அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா? வேலை பாக்குற இடத்துல திருடி சீட்டு விளையாடியா? அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா? தூங்கும் போது உன் காட்டெருமை கால தூக்கி அவங்க மேல போடுவியா? மூச்சு திணறனால அத கூட மன்னிச்சிட்டாங்கடா ராமையா? வந்துடா, ஏடா அப்படி கத்துறீங்க? நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். தனித்தனியா வாங்கிக்கங்க, ஏமாந்துறாதீங்க. எங்களுக்குள்ள சண்டை வராம தனித்தனியாவே கொடுத்துருங்க. அப்படியா தம்பி? முதல்ல நீங்க வாங்க. ஐயா ஒரு விஷயம், இங்க நான் தான் நிறைய வளர்க்கிறேன், எனக்கு தான் நிறைய கொடுக்கணும். நான் தூங்கி 12 வருஷம் ஆச்சுடா. கல்யாணம் அன்னையில இருந்து அவ பேச ஆரம்பிச்சா நான் கேட்க ஆரம்பிச்சேன். இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல. அவ தொல்ல பொறுக்க முடியாம நாகர்கோயில இருந்து திருவிழாவில் கொண்டு தொலைக்கணும்னு நினைச்சேன். கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டீங்களா? டேய், ஒரு நாளாவது அவ கூட குடும்பம் நடத்தி பாத்தீங்கன்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்டா. ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. சந்தர்ப்பமா கேக்க? டேய் எப்படி அண்ணே? டேய் நான் என்ன கம்சனடா கேட்க போறேன்? அது இல்ல அண்ண. டேய் என்னடா தாண்டா, சின்ன பசங்கங்கிறது தெரியா இருக்கடா. டேய் டேய், இந்த எட்டி பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட குறை இருக்கும், அதை நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்ன வாயா வா சார், அந்த பைய என்னோட சர்வன்ட். அப்படியா? நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது. இருக்காதா? அவனை விட எனக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னு வைங்க, அது எனக்கு மரியாதை குறைவு. அப்புறம் நான் வெளியில தலை காட்ட முடியாது. உனக்கு கூட்டியே கொடுக்குறேன். அப்ப வாடி போலாம். ஏண்டா சொல்ல அண்ணே? என்ன மறந்துறதா? இனிமே இந்த பக்கம் வந்த வாங்க, வாங்க எழுதி சாப்பிடுங்க. மஞ்சகாமலையா இளநீ சாப்பிடுங்க. பொண்ணுக்கு மஞ்சளா போகுதா? இளநீ சாப்பிடுங்க. கண்ணுக்கு எரிச்சலா? இளநீ சாப்பிடுங்க. ராத்திரில கெட்ட கெட்ட கனவா வருதா? இளநீ சாப்பிடுங்க. எல்லாம் சூடையா சூடு. பிஸ்கி சாப்பிடுறீங்கோ, பிராண்டி சாப்பிடுறீங்கோ, கள்ளச்சாராயம் குடிக்கிறீங்கோ, பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்கோ,
கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி குடுத்தா அதை வாங்கி குடிக்கிறீங்க. வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சர்வீஸ் வச்சு அனுப்பிக்கிறீங்க. வயிறு பத்தி அறிஞ்சா எதை வச்சு அனுப்பிங்க? அதுக்கு தான் இந்த இளநீர் சர்வீஸ். இதை ஊத்தி அணையுங்க. பாடுவா, உன்னை இங்க வரக்கூடாது சொல்லிருக்கல, எதுக்கு நான் வந்த? ஏதோ ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேனே. வெட்டுற மாதிரி அறிவாள ஆட்டினா யாரா வருவா? கீழ போடுற. இந்தாப்பா ஒரு இளநீர் குடு. நல்லா கேட்டுக்கங்கம்மா. புள்ளைய பார்த்தா கண்ணீர், பெண்ணைய பார்த்தா இளநீர். ஆமாம்மா, அடுப்புல வச்சா வெந்நீர், அத கீழே இறக்கி வச்சா தண்ணீர். நாய, அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தை எல்லாம் நீ ஏன்டா சொல்ற? பேசாம இளநீர் வெட்டி கொடுறா. என்னப்பா, புள்ளைய பார்த்தாதான் கண்ணீர்னு இளநீரும் உப்பு கறிக்குது? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, கால நேரத்துல கரையோரமா பொதுமக்கள் உட்காருவாங்கல்ல, அங்க வெட்டினது. இளநீர் வேணா குடு, அத புடுங்க நேரத்துல சொல்லி வியாபாரத்துக்கு எடுக்காத. சரி, பேசாத படுவா. எனக்கு என்ன பா இது வழுக்கையா எழுதி கேட்டா எடுத்து வச்சிட்டியே இந்தாப்பா நீ அது வழுக்கையா ஒரு எழுதி விட்டுப்பா என்ன பாக்குற என்னங்கடா எழுதி கேட்டா முறிச்சு பாக்குறீங்க வரவ போறதுக்கு எல்லாம் எழுதி வெட்டி வெட்டி குடுக்கறீங்க நான் காசு கொடுக்கல நான் ஓசியா கேக்குறேன் விட்டுடா நாயே 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 நீ இதுக்கு மேல வழுக்கையா வேணும்னு உன் தலை தாண்டா வெட்டுன இதுக்கு மேல வழுக்க உலகத்திலேயே கிடையாதுடா வைக்கிறீங்க நல்லா வியாபாரம் ஆகுது, எனக்கு சம்பளம் போக வர லாபத்துல கொஞ்சம் கமிஷன் குடுக்கறீங்களா? ஆமா, இது பெரிய ஷேர் மார்க்கெட், கோடி கோடியா வந்து குவியுது, இதுல கமிஷன் வேறயா? வேலை பாடுறா. அண்ணே, அது ஊழல்ண்ணே. ஆனா நான் அப்படி கிடையாது, வருஷம் போற கூடவே இருக்கிறவன். மனுஷனை பாக்காதீங்கண்ணே, மனுஷனோட மறுபக்கத்தை பாருங்க. டேய், சேவிங் பிளேடு கூட ஒரு பக்கம் சேவிங் பண்ணா மறுபக்கத்தை இன்னொரு நாளைக்கு சேவிங் பண்ணலாம். மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது? ஆமா, உனக்கு மறுபக்கம் ஏது? எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது. என்ன பேசிட்டு இருந்தீங்க? பணம் அனுப்புற தொழில் செய்யு சொன்னாரா? அதான் என்ன தொழில் செய்யலாம் கேக்குறான். என்னடா, எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, அமெரிக்காவில இருந்து வருது, துபாயில இருந்து வருதுங்கிறீங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? இருந்த பணம் எல்லாம் என்னடாச்சு? சின்ன பையன் கேக்குறான், நல்ல வார்த்தை நாலு வார்த்தை சொல்லுங்க. கோயம்புத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு, அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா? என்னடா என்ன முண்டா பண்ணி சோப்பா காசு இல்லாம இது நாயே, இதுக்கு என்ன தொழில் தெரியும்? எந்த தொழிலையும் செய்யலாம், ஆனா அதுல ஒரு நேர்மை இருக்கணும். என்ன பட்டுமா? டேய், கண்ட நேரத்துல கண்ட இடத்துல பேசிட்டு இருக்காதிங்க, காத்து கருப்பு வரும், அடிச்சிடாது. என்னடா அடிச்சிருவோமா? அடிச்சிட வேண்டியதான். நகரு
அப்பாடா ஏப்பா, இளநீ சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே, வாஸ்தவமா? நீங்க இளநீ சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. ஆமா, இளநீ சாப்பிட்டா எம்மனோட பாசக்கயிறுல இருந்தே தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்களே, உண்மையா? அது பாசக்கயிறோ மோசக்கயிறோ தெரியாது. ஒவ்வொரு நாளும் இளநீ கயிறு போட்டுதான் இழுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால கயிற்ற கட்டிட்டு ஏறி இளநீ இறக்குற பாடு எங்களுக்கு தான் தெரியும். சரி சரி, ஒரு இளநீ வெட்டுப்பா. டேய் சாருக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு. ஆமா, இளநீல தண்ணி இருக்குமா? பின்ன இளநீல என்ன தயிரா இருக்கும்? டேய், இதுக்கு முன்னாடி இளநீ குடிச்சிருக்கியா? இளநீ என்ன சைஸ் ஆகுது உனக்கு தெரியுமா? 5 ரூபாய்க்கு இளநீ வாங்கிட்டு 5000 கேள்வி கேக்குறீங்க. இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம், கீழே வியாபாரம் வேண்டாம், மரத்து மேலே வச்சுக்கலாம்னு சொன்னா கேட்டியா நீ? இருங்கண்ணே, இப்பதான் எல்லாம் செட் ஆயிட்டு இருக்கு. செட் ஆயிடுமில்ல, நிறைய பேர் எல்லாம் சரியாயிடுமில்ல. நான் எதுக்கு சொல்றேன்னா, எந்த தொழில செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும். ஆமா கண்டிப்பா. பையன் நம்ம மேல ரொம்ப விசுவாசம் இருட்டு இருட்டும், கடைக்காரர் நல்லா இருக்கணுமேனு இப்பதான் வேண்டிக்கிறேன். ஐயா பிடிங்க, ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. பிஸ்கி சாப்பிடுங்க, பீர் சாப்பிடுங்க, பிராந்தி சாப்பிடுங்க, கள்ளச்சாராயம் சாப்பிடுங்க, பட்டை சாராயம் சாப்பிடுங்க. வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சர்வீஸ், உங்க ஊரு பத்தி அறிஞ்சா இளநி சர்வீஸ். என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. இளநி எப்படி வந்துச்சு? தென்னை மரத்துல இருந்து புடுங்கினதுதானே. பின்ன நாங்க மட்டும் என்ன இளநி ஆலா மரத்துல இருந்தா புடுங்கணும்? கடை எப்படிடா வந்துச்சு? ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல. ஓ, சிங்கப்பூர் பணம். ஆமாண்ணே, அதான் அன்னைக்கு அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ? அவருக்கு போய் நான் எதுக்கு நான் ஐடியா கேக்குறேன்? எனக்கு நான் மூளை இல்ல. ஏ இல்ல, ஓ மூளை தான வரிசையா கசாப்பு கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையல அதத்தான எடுத்து போய் குழம்பு வைக்கிறேன். வியாபாரத்து கவனி, 5 ரூபாய்க்கு பூட்டுவா, அத பூட்டுவா, கடை இங்கதானே போடுறேன். ஆமாண்ணே, சிங்கப்பூர் இளநியா? ஏண்டா குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? எப்படிங்க, 5 ரூபாய் இளநி 3 ரூபாய், 3 ரூபாய் இளநி 2 ரூபாய், கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த இளநில தண்ணி வரலீங்க. என்னது தண்ணி வரலீங்க? பாரு பைப்பில் வருது, போய் புடிச்சு குடி. ஒரு இளநிய எவ்வளவு நேரம் உறிஞ்சுவேன்? தண்ணி வரலன்னதுக்கு இப்படி பேசுறான கடவுள். அவன் ஒண்ணுக்கு வரலையன்னு வருத்தப்படுறான், இவனுக்கு இளநில தண்ணி வரலையா? தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, ஒரு ஜான் வயிற்றுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது? ஏதாவது போடுங்க ஐயா. ஐயா ஐயா, என்னடா இது நாடு? உங்களால யாரு கோயிலுக்கே வர முடியலடா, பாடு பாடு கத்தாதீங்கடா. ஐயா ஐயா, ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா. என்னடா அது, இவ்வளவு ரெண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? எவனு எந்த யாரும் மண்ண விட மாட்டேங்கிறீங்களே. அவ இவன் ஏடா உடம்பு பேசுவா? அப்படியே எத்திரும் பாத்துக்க. இருடா டேய், கோவில் தர்ம கருத்தா கிட்ட சொல்லி உன்னை பிச்சை எடுக்க உடம்பு பண்றேன். இங்க இல்லன்னா நான் பழனிக்கு போறேன். முதலீடு ஐயா, பிச்சை போடுங்க ஐயா. எட்டா கூட எனக்கு தெரியும் ஐயா. எட்டு நாய் கத்துக்கு பாரு ஐயா. ஐயா 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 ஐயா, அவனுக்கு பிச்சை போடாதீங்க ஐயா. அவன் உடம்பு பாருங்க, காட்டு பண்ணி மாதிரி இருக்கு. அடிச்சு போட்டா 500 கறி வரும் ஐயா. இவனை எல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா. பிச்சை போடுறத கிடைக்காத நம்பு வச்சிருக்க மண்டை உடைச்சு முடியாது போயா. போயா, நானே அந்த வந்து அடுத்த திருப்பலான்னு இருக்கேன், நீ வேற வந்து உயிர் வாங்குற போய்த்துலயா? டேய் வடிவேலே, இங்க பாரு.
என்ன பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். டே, ஒரு நாள் வேலை வெட்டிலன்னு கோயில் திரையில படுத்திருந்தேன். சரி, முடிச்சு பார்த்தா துண்டு நிறைய காசு ரூபா நோட்டுமா கிடந்துச்சு. பிச்சைக்காரன் நினைச்சு போயிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதையே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். பாத்தியா, தினமும் இவ்வளவு ரூபா வந்து விழுகுது. இப்ப கூட நான் பேங்க் தேர்ந்து போயிட்டு இருக்கேன். பேங்க் போய்கிட்டு இருக்கியா? அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ? அதான்டா ஒண்ணும் புரியல. எங்கயாவது வட்டிக்கு விளையாண்டு பாக்குறேன். ரெண்டு வட்டி தான், நல்லா பாத்தி இருந்தா சொல்லு. அஞ்சு வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன். குஸ்த வந்துடும், உனக்கு ஏதாவது போடுறேன். போறியா? தொழில் தொடங்கடா. அப்படியா? ஆமா, இப்ப என்ன செய்யறோம்? நேர டவுனுக்கு போறோம். சரி, பேங்க்ல போய் பணத்தை போடுறோம். நல்ல உடனே போய் சாப்பிடுறோம். வா. ஒண்ணுமே புரியல எனக்கு. புரியும்டா வா. எனக்கு இந்த கடங்கடை வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்கம் இல்ல. என்ன விட்டு போயா வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்கப்பா. ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆறுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆறு எப்படி பேச? ஆறு இதுக்கு முன்னாடி பேசுனீங்க. கோச்சுக்கிறாதீங்க. உள்ள ஒரு பைனான்ஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். நீ ஏன் ஒரு பிச்சைக்கார சொறி நாய்? உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். உங்ககிட்ட நான் கடை வாங்குவனடா? டேய், எனக்கு மூளை இருக்குடா, முன்னேறி காட்டுறேன். அண்ணே, ஆபத்துக்கு பாவம் இல்லனே. உங்களுக்கு தாண்டா ஆபத்து. எந்த நேரத்திலயும் போலீஸ் வரும், ஜாக்கிரத. அது யார் அவன்? நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி, பிச்சைக்காரன யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்? ஒரு நல்ல பாத்தியா குட்டி வர சொன்னா லொல்லு பாத்தியா குட்டி வர. பாஸ் பாஸ் வந்துருக்க. அம்மா அம்மா, எனக்கு தர்மம் பண்ணுங்க. மக்களை பெத்த மகராசி, புள்ளைய பெத்த புள்ளிவாதிங்களா? எனக்கு தர்மம் பண்ணுங்க அம்மா. நாய், எனக்கு தர்மம் பண்ணாதாம்மா நீங்க நல்லா இருப்பீங்க. எட்டனா கூட போறா போறவ. நாய் நாய் நாய். ஐயா, தீஞ்ச மண்டா தர்மம் பண்ணியா? வேணியா உனக்கு? இளநீ அதிக விலை வச்சு வித்து இல்ல, அந்த பாவம் உனக்கு குஷ்ட புடிச்சு போச்சு. அறிவு கெட்டவனே, இளநீ அஞ்சு ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா? அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன், ஜவுளி விக்கிறவன், சிமெண்ட் விக்கிறவன், கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவனுக்கெல்லாம் என்னடா பிடிக்கும்? எட்டனா போற வக்கு இல்லாத நாய் லா பேசுது பாரு. போடா அம்மா. தாயே, டேய் நில்லு. எங்க போயிட்டு வர்ற? கோயிலுக்கு தான். கையில தேங்காய் பழம் இல்ல, நெத்தியில விபூதி பட்டை இல்ல, கோயிலுக்கு போனியா நீ? பாக்கெட்லயாவது எட்டனா நல்லா வச்சிருக்கியா? பைசா இல்ல. டேய், கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல அஞ்சு பத்து வச்சுட்டு வாங்கடா, பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு. இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியா வந்து உன் அடிச்சு போடு. போடா வேறும் பாய. என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? தோல் வாயிடா. தெரியல? தெரியுது. திமிரப்பாடு, உங்களோட உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா? பாயா, நான் பாரு. கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மெண்ட் போறாரு இவரு. சோரி புடிச்ச மொன்னா நாயி, அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? போடா. நல்லா இருக்க. என்ன அங்கே எங்கேயும் சுத்தியும் புத்தியும் பார்த்து இவங்கிட்ட கொண்டு வந்து போடுற?
பாத்திரம் பிச்சை போடுறது தெரியாத உனக்கு, அதான் இது. ஓ அதானா இது? என்ன படிச்சிருக்க நீ? பிஏ. ஓ இன்னும் பத்து வருஷத்துக்கு அதையே படி. ஏய் பாத்திரத்தை சுத்தமா விளக்கிட்டு வந்து உட்காந்துட்டியா? பரம்பரை பிச்சைக்காரன் மிஞ்சிட்டா நீ. ஐயா ஐயா ஓடுங்க, தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா தர்ம பிரபு, எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா. கையில கால்லாம் இல்லப்பா. அப்புறம் எதுக்கு உள்ள போன? ஓசியில உண்டை கட்டி வாங்கிட்டீங்க. வா நம்ம ட்ரூப் இருக்கு, லைன்ல போய் உட்கார். பிச்சை எடுக்க தூர் போல பாரு உனக்கு. ஆமா நான் பிச்சை எடுக்கிறேன், இவன் பேங்க் வச்சு நடத்துறான். டேய் நான் பிச்சைக்காரன் தானே, இந்த பத்தியா 10 ரூபா உன் பாக்கில 10 பைசா காட்டுறான். காட்டுறா போடா. நாய நாய போட. என்ன கொண்டு வந்து இந்த கும்பல்ல போட்டாங்களே? நான் யாரு, இவங்க யாரு? புலிய பார்த்து பூர சூடு போட்ட கதையா ஆகி போயிச்சு. ஏன் அழுகுற? நமக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுக்கத்தானே அரசாங்கம் நம்ம எங்க கொண்டு வந்து வச்சு அடைச்சிருக்காங்க. கவலைப்படா. டேய் என்ன தொடாதடா. என்ன தொடாத? நீ அதான் நானும் அதான். டேய் அப்புறம் என்ன தொடாத? அத டேய் நீ வேணா அதா இருக்கலாம், நான் அது இல்லடா. அப்புறம் எது? நான் சும்மா டூப்ளிகேட்டரா? இப்பாரு அட சண்டாளங்களா. வாங்க ஐயாட்ட நான் சொல்லி ஜாமீன் எடுக்க சொல்லியிருக்கேன், இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்கங்க. ஓஹோ வெளியில எல்லாம் பிச்சு எடுக்கிறீங்க, இங்க வந்து ஜாமீன் எடுக்கிறீங்களா? என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? தெரியுதுடா தெரியுது, ரொம்ப காட்டாத. பிச்சை போட்டவெல்லாம் வெளியே நிக்கிறான், உரிமைக்கு போறான். வாங்க. ஏய் நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க, இல்லைன்னா என்னைய அந்த கும்பல கொண்டு போய் போட்டுப்பாங்கடா. என்ன இருந்தாலும் நம்ம பாசம் விட்டு போயிருமா என்ன? ஏய் இனிமேலாவது இந்த சோம்பேறித்தனமான தொழில விட்டுட்டு உழைச்சு சாப்பிடணும். அதனால இந்த கையில கால எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு தெரியுதுல்ல, இதெல்லாம் ஏதாவது சாமியை கும்பிட்டு கோயில் உண்டியில போட்டுருங்க. சரிங்கண்ணா. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும், அப்பதான் உருப்பிடுவாங்க. ஒருத்தனுக்கு ஒரு தொழில் தான்டா தெரியும், பல தொழில் தெரியவே தெரியாது. சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது, இது தப்பு இல்லையா? கண்டிப்பா. ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது. என்ன? அன்னையும் பிதாவும் உன்னரி தெய்வம்னு அவ்வையார் சொன்னது தெரியுது. அந்த அவ்வாறு அவ்வையார் கூப்பிடுறாங்க, போ தெரிஞ்சிட்டு வா. தெரிஞ்சிட்டு வாடா. அவ்வையார் கூப்பிடுறாங்க. ஞானப்பழம் வாங்கிட்டு வா.